ட்ரெண்டி நியூஸ் தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு புத்தாண்டு அப்படின்னு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்த போகிறேன், நான் ட்ரிங்க் பண்ணுறதை நிறுத்த போகிறேன், நான் வந்து புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீர்மானங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம நிதி ரீதியாக எடுத்துக்க வேண்டிய 10 தீர்மானங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தீர்மானங்களை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நடப்பு ஆண்டில் பொருளாதாரம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாரு, இந்த வருஷம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிறார். அதே மாதிரி சீனா தாய்வானுக்கு இடையான ஒரு செல் மோதல், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2020 வந்து பயமுறுத்திட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இல்லை, நம்ம இந்தியாவில் வந்து கோவிட்டோட தாக்கம் வந்து அவ்வளவா இல்லை அப்படின்னா கூட, சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக பரவிட்டு இருக்கிறதாகவும், ஸோ இது வந்து மேற்கொண்டு அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த 2023 எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 10 தீர்மானங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்யூச்சருக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குங்க. என்னோட முதல் தீர்மானம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, முதலீடு செய்ய நம்ம தொடங்குவோம். பலரும் வந்து பேசிகிட்டு இருப்போம், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறேன், பங்கு சந்தையில் பண்ணுறேன், அதை பற்றி நம்ம வந்து படிச்சுப்போம். ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து அது வெறும் வாய் வார்த்தைகளாக மட்டுமே இருந்திருக்கும், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு நடப்பு ஆண்டிலிருந்து சின்னதாக நம்மளோட வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து கண்டிப்பாக முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து முதல் என்னுடைய ஒரு அட்வைஸ் அப்படின்னு என்ன சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஒரு விஷயம், நம்மளோட முதலீடு வந்து பிரித்து முதலீடு செய்யணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஃபண்டுகள் எல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டு மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ஒரு 5000 நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 2000 வந்து ஈக்விட்டி ஓரியன்டில் பண்ணலாம், ஒரு டெஃப்ட் ஓரியன்ட் ஃபண்டு அல்லது பார்த்தீங்க அப்படின்னா செக்டோரல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி பல வகையான ஃபண்டுகள் இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளவு, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு முதலீட்டு ஆலோசகரை ஃபாலோ பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்க, அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோவை வந்து செக் பண்ணணும். நம்ம ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து லாபகரமாக இருக்கா. ஸோ என்னென்னா வந்து அனலிஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க, நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது லாபகரமாக இருக்கும் அப்படின்னா, இருந்தாலும் நம்மளோட சொந்த முயற்சி அப்படின்றது கண்டிப்பாக ஒரு வகையில் இருந்து தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணி இந்த ஃபண்டு உங்களுக்கு லாபம் கொடுக்குது இல்லையா, ஸோ இது 10 வருஷமாக லாபம் கொடுத்துட்டு இருந்த ஃபண்டு, ஸோ இந்த வருஷம் ஏன் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாமல், இந்த வருஷம் 10 வருஷம் கொடுத்துருச்சு, இந்த வருஷம் கொடுக்குமா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து சிலர் வந்து மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்படியே வச்சுருந்தாலும் சிலர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எடுத்து நம்ம ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு, ஏதாவது ஒரு தேவை வரும்போது அதை எடுத்து தாமதங்களும் செலவு பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், பையனுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது கடைசியில், ஓ இந்த சாரீ நல்லாயிருக்கு, இந்த சுடிதார் நல்லாயிருக்கு, இந்த ஷர்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ செலவு பண்ணும்போது அது நமக்கு தெரிவிக்காது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு, ஸோ உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா எமர்ஜென்சிக்காக கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட அவசர தேவைக்கு உண்டான பணம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம உடனடியாக அவசர தேவைக்கு இப்போ ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன். கடன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்காதவங்க யாரும் இருக்கவே முடியாது. பட் இருந்தாலும் நம்ம கடன் வாங்குறத வந்து படிப்படியாக குறைச்சிக்கலாம். ஸோ இந்த கடன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக கூட இருக்கலாம், செலவுகளை வந்து குறைக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 4 நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே கூட ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீதியாகவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால்,
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பணத்தையும் வந்து சேமிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹேபிட்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டாலே வந்து நம்மளால் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வுக்கால இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க திருமணம் அப்படிங்கிறத தாண்டி இந்த நம்மளோட ஓய்வு காலம் பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது எத்தனை பேர் அதுக்கு நம்ம தயாராக இருப்போம் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 10ல் 2-3 பேர் கூட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருப்போமா அப்படின்றது சந்தேகம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓய்வு காலம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக வந்து நம்ம யாரையும் அந்த வயதான காலகட்டத்தில் சார்ந்து இல்லாமல் நம்மளோட தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அது முடிச்ச அளவுக்கு உங்களோட ஓய்வு காலத்துக்கு அப்படின்றது உங்களோட சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சமாக வந்து ஒதுக்குவீங்க. 8வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் திட்டம். ஸோ நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்களுக்காக தான் சேவிங்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது என்னோடய குழந்தைகளை முழுமையாக சேரணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ கடனோ, நீங்கள் எங்கே கடன் கொடுத்துருக்கீங்க, எங்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க, ஸோ எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சொத்து எங்கே வாங்கி போட்டிருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி வைக்கலாம். இன்கேஸ் உங்களால் சொல்ல முடியாட்டியே கூட உயிரா அதை வந்து எழுதி வைக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு டைரியிலையோ எழுதி வச்சு உங்களோட பேங்க் லாக்கர் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத ஒரு இடங்கள்ல நீங்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே வந்து எடுக்கக்கூடிய ஒரு இடமா எடுத்து நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்குறது. ஸோ கடன் வாங்குறது பொதுவாக நம்ம என்ன ஏதாவது பேங்க்கில் வாங்குவோம், பேங்க்கில் இல்லாட்டி நம்ம ஏதாவது ஃபினான்ஸில் வாங்குவோம், இதுவும் இல்லாட்டி ப்ரைவேட் ஃபினான்ஸ் கந்து வட்டி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்கே கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொன்னால், ஏன்னா பேங்க்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டியாகவும் இருக்கும், வட்டியும் வந்து பார்த்திங்க ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இனி நீங்கள் வந்து ஒரு நிதி நிறுவனம், அதாவது வங்கியே இருந்தால் தான் நிதி நிறுவனம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே வட்டி வந்து இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதே சொல்ல முடியாது. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு பெரிய கடனாக வளர்ந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் கடன் வாங்கும் முன்னாடி எங்கே கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து திட்டமிட்டு செயல்படுங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியோ அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபினான்சியலாக ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து கொண்டு வர முடியும். இதனால் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் ஃபினான்சியல் க்ரோத் அப்படிங்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான வேனர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொன்னால். தேங்க்யூ.